குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓரியன்டட் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் டோட்டலாக வந்து இப்போ நமக்கு 3 லோட்ஸ் ஆக்ட் ஆகுது. அதில் வந்து 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, 1 UDL லோட் ஆக்ட் ஆகுது. இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் 10 மீட்டர், அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு வந்து 10 மீட்டர் இருக்குது அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட லென்த்து. அதில் ஆக்ட் ஆகிற லென்த் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு 4 மீட்டர்ஸ்க்கு ஆக்ட் ஆகுது, அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து நமக்கு 4 மீட்டர்ஸுக்கு ஆக்ட் ஆகுது. ரேட் ஆஃப் யூடிஎல், யூடிஎல் லோடு எவ்வளோ, இது எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னா 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இப்போது நம்ம இதை வந்து இதுக்கு ரியாக்ஷன் அட் ஏ ஆர்ஏ அண்ட் ஆர்பி, ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் ரியாக்ஷன் அட் பி ரெண்டும் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆர்பி இன்டு லென்த் ஆஃப் த பீம், அப்புறம் மைனஸ். ஏன் இங்கே மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு எல்லா இப்போ பாயிண்ட் லோடும் நமக்கு கிளாக் வைஸில் தான் ஆக்ட் ஆகுது, இந்த 40 கிலோ நியூட்டனும் நமக்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம மைனஸில் எடுத்துக்கிறோம், -40, அதாவது இந்த 40 கிலோ நியூட்டன் இன்ட்டு 6னா எத்தனை அதாவது ஏலேருந்து எந்த எத்தனை மீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுது, 6 மீட்டர்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது. ஸோ 40 இன்ட்டு 6, அப்புறம் 40 இன்ட்டு 4. இந்த 40 இன்ட்டு 4 என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகுறதுனால 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இதை வந்து நம்ம இன்ட்டு 4, அதாவது 4 மீட்டர்ஸ்க்கு ஆக்ட் ஆகிறதுனால 40 இன்ட்டு 4 போட்டுக்கிறோம். நமக்கு இந்த இந்த இடத்துல ஒரு 2 மீட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் -50 இன்ட்டு 2, இந்த 50 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகிறது வந்து இந்த 50 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகிறது வந்து ஏலேருந்து 2 மீட்டர்ஸ் தலையாகிற ஆகுது. ஸோ 50 இன்ட்டு 2. இப்போது ஆர்பி இன்ட்டு 10 ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம ஆர்பின்னு தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு எடுத்துக்கிறோம். இப்போது 40 இன்ட்டு 6 ப்ளஸ் 40 இன்ட்டு 4, 50 இன்ட்டு 2, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 10-ஐ வந்து நம்ம இப்போ டிவைடரில் கொண்டு வந்துடுறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 500 வருது. அதை 10-ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 கிலோ நியூட்டன் கிடைக்கும். இப்போ நமக்கு ஆர் ஆஃப் பி கிடச்சிருச்சு. இப்போது இதை வச்சுட்டு நம்ம வந்து ஆர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னென்னா, ஆர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் ஆஃப் பி ஈக்குவல் டு டோட்டல் லோட் ஆன் த பீம். இப்போது நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆர் ஆஃப் ஏ -50, -50 ஏன் முன்னாடியே சொன்னேன், கிளாக்வைஸில் நமக்கு எல்லா லோடும் ஆக்ட் ஆகுது. ஸோ -50, -40, -40, இங்கே ஒரு 40 கிலோமீட்டர், இங்கே ஒரு 40 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் ஆஃப் பி -0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம இந்த ஆர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அட் ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வெளியே எடுத்துக்கிறோம். ஆர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 40 ப்ளஸ் 40 -50. இப்போது நம்ம இந்த டோட்டல் லோட்லேருந்து நம்ம ரியாக்ஷன் அட் பியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆர் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ ஆர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 80 கிலோ நியூட்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.